இஸ்ரேலின் சிடட் பகுதிகளை இலக்கு வைத்து கடும் ராக்கெட் தாக்குதல். இஸ்ரேலின் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படும் சிடட் பகுதிகளை குறிவைத்து லெபனான் மற்றும் கமாஸ் போர்ப்படைகள் கடும் ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகிறது. இந்த ராக்கெட் தாக்குதலினால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்ற பொழுதும் இவருக்கும் அங்கு காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள சில காணொலிகளில் அங்கு தீப்பற்றல் சம்பவங்கள் சில கட்டடங்கள் எரிவதையும் காண முடிகின்றது. ஆனால் இஸ்ரேலிய தரப்பினரோ அங்கு சேதங்களோ மற்றும் இழப்புகளோ எதுவும் ஏற்படவில்லை என வளமையான பாணியில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெத்தன்யாகு வீடு சுற்றி வளைத்து மக்கள் போராட்டம். உடனடியாக பதவி விலகு, தேர்தலை நடத்து, கைதிகளை விடுவித்து தாயிர மக்கள் முழக்கம். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு இனவாதியாகவும் படுகொலையின் நாயகனாகவும் விளங்கி வருகின்ற நெத்தன்யாகு அவர்களது இல்லத்தின் முன்பாக சுற்றி வளைத்து மக்கள் கடும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். உடனடியாக தேர்தலை நடத்து, கைதிகளை விடுவித்து தாருங்கள், யுத்தத்தை நிறுத்து என்கின்ற கொட்டோ ஒளிகள் அங்கு முழங்கியதை காண முடிந்தது. 6 மாதங்கள் கடந்து இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தில் மிக மூலமாக நெத்தன்யாகு செயல்பட்டு வருவதாகவும் இதனால் இஸ்ரேல் மக்களுக்கும் அதனுடைய பிராந்திய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அதற்கு காரணம் நெத்தன்யாகு என அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். உடனடியாக பதவியை விலத்தி தேர்தலை நடத்தும்படி மக்கள் விடுத்து வருகின்ற கோரிக்கைகளை ஏற்க மறுத்து நெத்தன்யாகு விடாப்பிடியாக தனது ஆட்சிக்கட்டில் அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆட்சியை துறந்து அவர் வெளியேறினால் அதன் பின்னர் வரலாற்று ரீதியில் அவர் தமது கட்சியின் ஊடாக போட்டியிட முடியாத அவல நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் பதவியை விலக மறுத்து வருகிறார். ஆனால் மக்களோ பல ஆயிரக்கணக்கில் ஒன்று திரண்டு தொடர்ந்தும் போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றனர். தனது நலனுக்காக ஆட்சியை நடத்துகிறார் நெத்தன்யாகு, கத்தார் பிரதமர் குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் ஆளும் நெத்தன்யாகு அவர்கள் தனது நலனுக்காகவே ஆட்சிக்கட்டில் குந்தியிருப்பதாக கத்தார் பிரதமர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். பிராந்திய நலனை விட தனது அரசியலை முன்னிறுத்தி அவர் ஆண்டு வருவதாக அவர் இவ்வாறு சூட்சுமமாக தெரிவித்து இருக்கிறார். 6 மாதங்கள் கடந்து இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் பயணிக்கின்ற இந்த யுத்தத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் அந்த மக்கள் முற்றுவைக்கில் சிக்க வைக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் அரபிய தேசத்தின் முக்கிய மூலமாக கருதப்படும் கத்தார் பிரதமர் இவ்வாறு அதிரடி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இதன் ஊடாக மிக முக்கியமான விடயம் ஒன்றினை அவர் இஸ்ரேலுக்கு தெரிவித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்பன சில மனிதியலங்கள் தடைப்பட்டதாக அறிவிப்பு. வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்கின்ற தொழில்நுட்பங்கள் சில மனிதியலங்கள் சில இடங்களில் தடைப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த தடைகள் ஏற்பட்டு இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் சுயாதீன தகவல்களோ கைக்கர்கள் நடத்திய தாக்குதலினால் இந்த தொய்வு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக இதுவித கருத்தையும் உடனடியாக குறித்த நிறுவனம் தெரிவிக்கவில்லை.